வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ விஸ்டானலில் உங்களை வரவேற்கிறேன். உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் பெற astro.viztamil@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு உங்களோட பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், தாய் தந்தை பெயர்களை அனுப்பி வைக்கவும். நீங்கள் அனுப்பும் தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கட்டும். சுமார் 60 முதல் 70 பக்கங்கள் கொண்ட உங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு PDF வடிவில் அனுப்பி வைக்கப்படும். 2065-2070 வருஷம் வரைக்கும் உங்களோட தசா புத்தி, படிப்பு, வேலை, திருமணம், வியாபாரம், தொழில், பிள்ளைகள், பரிகாரங்கள், போக வேண்டிய கோவில்கள் என எல்லா விவரங்களும் மிக எளிமையாக புரியும்படி இருக்குங்க. நீங்களே உங்களோட வாழ்க்கை ஜாதகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு குறைவான கட்டணம் அப்படின்றது இருக்குது. என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க, நண்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கையை ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய பர்சனல் நம்பர் 9840182592 இந்த நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். வணக்கம் நண்பர்களே, ஆஷோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு தனுசு ராசி. இன்னும் 7 நாளில் ஆட்டம் ஆரம்பம். நவம்பர் மாதம் இதெல்லாம் நடக்கும். பொதுவாக தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்கள் ஸ்பெஷல் மாதங்கள் அப்படின்னு சொல்லாங்க. அதிலும் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் தனுசு ராசியில் பிறந்தால் இன்னும் கூடுதல் ஸ்பெஷல் அப்படின்னு கூட சொல்லலாங்க. தனுசு ராசி நண்பர்கள் யாரெல்லாம் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பிறந்தீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நீங்களே யோசிச்சு பாருங்களேன், வருஷத்தில் நவம்பர் டிசம்பர் மாதம் உங்களுக்கு எப்போவுமே சாதகமான மாதமாக இருக்குங்க. கார்த்திகையும் மார்கழியும் சேர்ந்து வரும் மாதம். கார்த்திகை மாதம் முருகப்பெருமானுக்கு உகந்த மாதம், மார்கழி தனுசு ராசிக்கு உகந்த மாதம். அதாவது மார்கழி மாதத்துக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, தனுர் மாதம் அப்படின்னு இன்னொரு பேர் இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்கள் தனுசு ராசி நண்பர்களுக்கு லக்கியான மாதங்கள் அப்படின்னு சொல்லாங்க, ரொம்ப அதிர்ஷ்டமான மாதங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த நவம்பர் மாதம் கிரகநிலைகள் என்ன, கிரக பெயர்ச்சிகள் என்ன, முக்கியமாக சனி வக்ர நிவர்த்தி எப்போ, இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த பதிவில் பார்க்கலாங்க. தைரிய வீரிய ஸ்தானம், முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு 3 இடத்தில் சனி பகவான் தற்சமயம் வக்ர நிலையில் இருக்கிறார். சுகஸ்தானம் தாய், வீடு, நில ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார். ரண ருண ரோக சத்ரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 இடத்துல குரு பகவான், அதாவது தனுசு ராசி நண்பர்களுடைய ராசிநாதனான குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10 இடத்தில் கேதுவும், லாபஸ்தானத்தில் சூரியனும், விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12 இடத்தில் புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்காங்க. முக்கியமான கிரக மாற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 5/11/2024 அன்னைக்கு, திருகணித பஞ்சாங்கத்தின்படி 15/11/2024 அன்னைக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். கடந்த ஒரு 3-4 மாதமாக தனுசு ராசி நண்பர்களுக்கு பல மனக்குழப்பங்கள் இருந்திருக்குங்க. ஒரு விஷயத்தை தொடரும்போது, செய்யும்போது இதை செய்யலாமா, செய்யலாமா வேணாவா, செஞ்சால் கரெக்டாக நடக்குமா, இல்லை ஏதாவது சொதப்பிடுமா, இல்லை கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரியான மனக்குழப்பங்கள் இருந்திருக்கும். அதனாலேயே நீங்கள் எடுத்த முயற்சிகள் பார்த்திங்கன்னா தள்ளி போயிட்டே இருந்திருக்கும், இல்லை தாமதமாயிட்டே இருந்திருக்கும். முயற்சி ஸ்தானமான 3 இடத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கும்போது உங்களுடைய முயற்சிகளை செய்ய விடாமல் தடுத்திருப்பார். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு கிரகம் நேர்நோக்கி சஞ்சரிக்கும் போது அது கொடுக்க வேண்டிய பலன்களை கொடுத்தே ஆகும். அது நல்லதோ கெட்டதோ ஆனால் பலன்களை கொடுத்துடும். அதே கிரகம் பின்னோக்கி நகரும்போது அப்படியே ஆப்போசிட் பலன்களை கொடுக்குங்க. அந்த வகையில் தனுசு ராசி நண்பர்களுக்கு முயற்சி, தைரிய வீரியஸ்தானத்தில் வக்கிரமடைந்த சனி பகவான்
தைரிய குறைவு, முயற்சிகளில் தடை, தாம்பத்திய உறவில் சிக்கல்கள் அப்படின்றத கொடுத்துருப்பார். இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே சனி பகவான் பூரணமாக வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. இனி உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும், மனக்குழப்பங்கள் நீங்கும், தைரியமாக எதையும் எதிர்கொள்ளும் நிலை அப்படின்றது நிச்சயமாக உண்டாகுங்க. அதே போல் 6ஆம் இடத்தில் குரு பகவானும் பார்த்தீங்கன்னா வக்ரத்தில் தான் இருக்கார். அதுவும் தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல சுமூகமான நிலை, சாதகமான நிலை அப்படின்னே சொல்லலாங்க. கடன் பிரச்சனைகள் தீரும். இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்தில் நீங்கள் நிறைய கடன்களை அடைக்கக்கூடும். அதே போல் அடகில் இருக்கும் நகைகள் வீடு திரும்பும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். எந்த நேரத்திலும் தகுதி குறையாமல் செயல்படும் என் தனுசு ராசி நண்பர்களே, நீங்கள் உயர்ந்த எண்ணம் உடையவர்கள். இந்த நவம்பர் மாதம் உங்களுடைய பேச்சு திறமையால், பேச்சின் இனிமையால் காரியங்கள் கைகூடும், சுப பலன்கள் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தங்கு தடையில்லாமல் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. தொழில் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் ஸ்தானத்தில் கேது இருந்தாலும் குரு பார்வை தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் முன்னேற்றம், தொழிலில் லாபம் அப்படின்றது நல்லாவே இருக்குங்க. வேலையில் இருக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் அலைச்சல்கள் இருந்தாலும் அதுக்குண்டான அங்கீகாரம் அப்படின்றது நிச்சயம் கிடைக்கும். புது பொறுப்புகள், ப்ரமோஷன்கள் சில தனுசு ராசி நண்பர்களுக்கு கிடைக்கலாங்க. வெளிநாட்டுக்கு முயற்சிக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு கிரகநிலைகள் ரொம்ப சூப்பராக சாதகமாக இருக்குங்க. இதனால் உங்களுடைய முயற்சி வெற்றி தரும். ஆனால் முயற்சி மட்டும்தான் உங்களுக்கு தேவை. ஸோ முயற்சிக்காமல் எதுவுமே கிடைக்காது, உழைக்காமல் எதுவுமே கிடைக்காது. வீடு, கம்பெனி, ஃபேக்ட்ரியை விற்றுட்டு வேறு பிஸ்னஸ் பார்க்கலாம், இல்லை வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு சாதகமான மாதமாக இது இருக்கும். நீங்கள் எதை விற்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக இந்த டைமில் விற்றுட்டு ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எல்லா விதமான அனுகூலங்களும் இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்தில் இருக்குது. நீங்கள் எடுக்கும் புது முயற்சிகளில் எதிலும் வெற்றி கிடைக்கும். ஆனால் அதிகம் பேசாதீங்க, எங்கேயும் அளவோடு பேசுங்க, அவசியம் இருந்தால் மட்டும் பேசுங்க. சில நேரம் உங்களுடைய பேச்சு மற்றவங்களை காயப்படுத்தலாம். ஆக்சுவலாக தனுசு ராசி நண்பர்கள் அப்படி கிடையாது, ஆனால் இந்த டைம் நான் சொல்கிறேன். தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பேச்சால் மற்றவங்களை புண்படுத்த மாட்டாங்க, அது உண்மைதான். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டம், இப்போ இருக்கிற கிரகநிலைகள் பொறுத்தவரையில் உங்களோட பேச்சால் மற்றவங்க காயப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, அதுவே உங்களுக்கு வினையாக முடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் நிச்சயம் கவனம் தேவை. அதோடு இப்போ உங்களுக்கு என்ன தசை, என்ன புத்தி நடக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்தாற்போல் நடந்துக்கிட்டால் எந்த விஷயத்திலும் வெற்றி நிச்சயம் அப்படின்னு அடித்து சொல்லலாங்க. குடும்பத்தில் சகஜநிலை இருக்கும். சொந்த பந்தங்கள் இவ்வளோ நாளாக ஏதோ நம்மளை தள்ளி வச்ச மாதிரி ஏதோ இப்போ அப்படின்னு இருந்தாங்க, சில பிரச்சனைகள் இருந்திருக்கும், அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்று சேருவீங்க. அதே போல் பூர்வீக சொத்துகள் மேலே இருந்த வழக்குகள், வம்புகள் எல்லாமே அது ஒரு நல்ல தீர்வு அப்படின்றது அதில் கிடைக்குங்க. குடும்ப உறவினர்கள் மூலம் ஒரு நல்ல தகவல் அப்படின்றது உங்களுக்கு வரும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த மனக்கசப்பு இடைவெளி குறையும். தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சனி பகவான் தனுசு ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்ப்பதால் புத்திர பாக்கியம் உண்டாகும். அதுவும் ஆண் குழந்தையாக அமைய அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக தனுசு ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானமான சிம்ம ராசியை பார்ப்பதால் பொன் பொருள் சேர்க்கை, சொத்து வாகனம் சேர்க்கை அப்படின்றது எல்லாமே நல்லபடியாக சூப்பராக உண்டாகுங்க. ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் திசை, ராகு திசை நடப்பவர்களுக்கு அருமையான காலகட்டமாக இது இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுதியை செக் பண்ணி பாருங்கள். அதில் கிளியராக, ரொம்ப கிளியராக பலன்களையும் பரிகாரங்களையும் கொடுத்துருப்பேன். அதை படித்து அதை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்தாற்போல் நடந்துக்கங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயம் அருமையான பலன்கள் இருக்கும், நிச்சயம் சூப்பராக இருக்குங்க.
ஸோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதேபோல் இந்த மாதம் 15ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு லக்ஷ்மி குபேர ஹோமம் நடைபெறும் அப்படின்னு ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். வருஷத்தில் ஒரு நாள் ஐப்பசி மாதம் வரக்கூடிய த்ரியோதசி தினத்தை தனத்ரியோதசி அப்படின்னு கொண்டாடுறோம். அந்த நாளில் ஸ்வர்க்கத்திலிருந்து தனலக்ஷ்மியும் வரலட்சுமியும் குபேரனும் பூ உலகம் வருவதாக ஐதீகங்க. அப்படி தேவர்கள் உலகத்திலிருந்து வரவங்க சுமார் 19 நாட்கள் பூ உலகத்தில் இருந்து வரங்களை அள்ளித்தருவார்கள் அப்படின்னு நம்பிக்கை. அப்படி பூ உலகம் வரும் லக்ஷ்மி தேவியையும் குபேரனையும் ஆவாகனம் செய்து அவர்களுக்கான யாக பூஜை நடக்க உள்ளது. இது கொஞ்சம் ஸ்பெஷலான பூஜை தாங்க. ஸோ அந்த பூஜையில் லக்ஷ்மி குபேர ஸ்வரூபமான கடல் சூழிகளை வைத்து யாக பூஜை செய்யப்படும். அந்த லக்ஷ்மி கடாட்சமான சோழிகள் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதேபோல் யாக குண்டத்தில் வைத்த லக்ஷ்மி குபேர எந்திரங்களும் அனுப்பப்படுகிறதுங்க. இதை பெற விரும்பும் நண்பர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9840182592க்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்கள், அட்ரஸ் கிளியர் அட்ரஸ் அனுப்புங்கள், உங்களுடைய ஃபோன் நம்பர் கண்டிப்பாக அனுப்புங்க, பின்கோட் கண்டிப்பாக அனுப்புங்க. இதை வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். சோழிகள் லக்ஷ்மி குபேர குங்குமம் பேக்கேஜ் பார்த்திங்கன்னா 101 101 ரூபாய் ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் இருக்கும். மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க. நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு நீங்கள் இந்த சோழிகளை வாங்கிக்கலாம். லக்ஷ்மி குபேர இயந்திரத்தையும் நீங்கள் வாங்கிக்கலாம். சரி, தனுசு ராசிக்கு நட்சத்திர வாரியாக இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு மூலம் நட்சத்திரம். இந்த மாதம் மனதில் தன்னம்பிக்கை கூடும், துணிச்சலாக எதிலும் ஈடுபடுவீர்கள். சந்திர சஞ்சாரம் உங்களது என்னப்படியே எதையும் செய்து முடிக்கும் சூழலை ஏற்படுத்துங்க. மற்றவர்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நாட்டம் செல்லும், ஆனால் கொஞ்சம் பார்த்துக்கங்க. அதே நேரத்தில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து அப்படின்றது உயருங்க. வீண் செலவுகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. அடுத்ததாக போராட நட்சத்திரம். இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்யும் முயற்சிகள் ஈடுபடுவீங்க. நல்ல அதில் வந்து நல்ல பலன்கள் இருக்கும். பேங்க்கில் எதனால் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா டக்குன்னு அது உங்களுக்கு கிடைக்குங்க. போட்டிகள் இருக்குங்க, ஆனால் அதை பற்றி கவலையெல்லாம் பட தேவையில்லை. நீங்கள் எல்லாமே சமாளித்து முன்னுக்கு வந்துடுவீங்க. புத்திராடம் 1ஆம் பாதம் ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும். அதாவது கோயில் குளத்துக்கு போகிறதெல்லாம் இந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப திடீர் பக்தியெல்லாம் உங்களுக்கு உருவாகும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமாக பொழுத கழிப்பீர்கள். உங்களுடைய ஆஃபீஸ் வேலை கம்பெனி வேலைலாம் பார்த்திங்கன்னா சிறப்பாக செய்வீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். குடும்பத்தில் வந்து சுப காரியங்கள் நடைபெறும். ஸோ ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த உத்திராடம் 1ஆம் பாதத்துக்கு. இந்த நவம்பர் மாதம் அருமையாக இருக்கும். ஒட்டுமொத்த தனுசு ராசிக்கும் இந்த மாதம் பரிகாரம் எதுனா செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிகாரமெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. குரு பகவானுக்கு மஞ்சள் மலர்களை சார்த்தி வியாழக்கிழமைகளில் வழிபட்டுவாங்க, எல்லாமே சிறப்பாக இருக்கும். எப்பவும் முருகப்பெருமானை நினச்சிருங்க, முருகப்பெருமானை வழிபடுங்க. முருகப்பெருமான் தான் உங்களுக்கு இந்த உடலை கொடுத்தது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஆனால் உயிராக இருக்கிறவர் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர், அவர் தான் உயிர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. என்றைக்குமே எந்த நிமிஷம் ஒரு நொடி கூட திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை தனுசு ராசி நண்பர்கள் மறக்கவே கூடாது. அவரை மனசில் வச்சு அவரை நெஞ்சில் வச்சு எந்த வேலையும் செய்யுங்க. நிச்சயமாக அந்த வேலை இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு உங்களுக்கு வெற்றியை தரும். சரி, இந்த மாதம் அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு வியாழன் வெள்ளி. அண்ணாமலையாரை அருணாச்சலேஸ்வரரை எப்பவுமே மனசில் நினச்சிக்கோங்க, மனசில் வையுங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எங்கிட்ட ஏதாவது சொல்லணுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற astro.viztamil@gmail.com அப்படின்ற முகவரிக்கு உங்களுடைய பெயர்
பிறந்த நாள், பிறந்த நேரம், பிறந்த ஊர், தாய் தந்தை பெயர் இது அனுப்பி வைங்க. வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9840182592. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதுவரையில் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் ப்ளீஸ் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ.